இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு சோகமான செய்தி என்னன்னா இந்த சினிமா திரையலகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேரை அது வாழ்க்கையில் ஏற்றியும் விட்டுருக்கு நிறைய பேரை ரொம்பவே அடிமட்டத்துக்கும் தள்ளியிருக்கு சினிமா திரைக்குள்ள வந்துட்டாலே போதும் ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிட்டாலே போதும் அவங்க ரொம்பவே சொகுசாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் முன்னணி நடிகர் நடிகைகளை தவிர ஒரு சில நடிகர் நடிகைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சினிமா வாய்ப்புகள் குறையும் போது ரொம்பவே கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளப்படுவாங்க நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் வாடகை வீட்டில் வசிக்கிற ஒரு விஷயந்தான் நடந்துகிட்டு இருக்கு இப்படி நிறைய பேரோட வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா சினிமா பட வாய்ப்புகளால் இழந்து நிறைய விஷயங்களுக்கு ஆளாயிருக்காங்க பல பேர் ரொம்ப பெரிய கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவோட பிரபலமான காமெடி நடிகர் ஒருவர் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இன்றைக்கி வாடகை வீட்டில் வாடகை கூட கொடுக்க ஒரு அளவுக்கு கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்காரு திரைப்பட வாய்ப்புகள் தொடர்ந்து அவருக்கு குறைஞ்சிக்கிட்டே வரதுனால இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு தங்களுடைய குடும்பத்தினரோட இணைந்து இன்றைக்கி வாடகை வீட்டில் ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்க அந்த பிரபலமான காமெடி நடிகர் யார் அவர் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்சிம்பளையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ தமிழ் சினிமாவில் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ காமெடி நடிகர்கள் வளம் வந்திருக்காங்க தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் அப்படின்னாலே அவங்களுக்குன்னு தனி ஒரு அந்தஸ்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் முன்னணி காமெடி நடிகர்களாக இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வளம் வந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் என்எஸ் கலைவாணர் அவர்களில் தொடங்கி அதுக்கப்புறமா நாகேஷ் அவர்கள் இருந்தார் அவருக்கு அடுத்ததாக சுருளிராஜன் அவர்கள் அந்த இடத்துல இருந்தார் அதுக்கடுத்த தலைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா செந்தில் மற்றும் கவுண்டமணி அப்படின்ற இரண்டு நகைச்சுவை ஜாம்பவான்கள் இன்றைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவில் பேசப்பட்டு வராங்க அவங்களுக்கு அடுத்த தலைமுறையில் தான் பார்த்தோம் அப்படின்னா பிரபலமான நகைச்சுவை நடிகர் ஒருவர் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் தாங்க நகைச்சுவை ஜாம்பவான் வடிவேலு அவர்கள் முதல் முதலாக ராஜிகிரன் அவர்களுடைய திரைப்படத்தில் கதா ஒரு கதா ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி இன்றைக்கி தமிழ் சினிமாவோட நம்பர் ஒன் காமெடி கதாநாயகனாக வளம் வந்துக்கிட்டு இருக்கார் ஒரு சில திரைப்படங்களில் இவர் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு எம்சே அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாகவும் நடித்து இன்றைக்கு வரைக்குமே தமிழ் மக்கள் மத்தியில் அவருக்குன்னு நீங்காத ஒரு இடம் ஒன்று பிடிச்சிருக்காரு சமீபத்தில் தாங்க இவருக்குன்னு நிறைய பிரச்சனைகள் வந்து சேர்ந்துச்சு தமிழ் சினிமாவில் இவர் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக இவருக்கு ரெட் கார்டு போட்டிருந்தாங்க இதனால் அவர் பாதிக்கப்பட்டாரோ இல்லையோ அவரோட இணைந்து நடிக்கிற நிறைய காமெடி துணை நடிகர்கள் பாதிக்கப்பட்டாங்க பொதுவாகவே வடிவேலு அவருடைய திரைப்படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய காமெடி காட்சிகளை அவரே வடிவமைச்சிப்பார் நிறைய திரைப்படங்களில் இவருடைய காமெடி இவருடைய காமெடி காட்சிகள் ஒரு தனி ரூட்டாக தான் போய்கிட்டு இருக்கும் இவருடன் இணைந்து நிறைய காமெடி நடிகர்கள் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அல்பாவாசு போண்டாமணி உள்ளிட்ட நிறைய பேர் பார்த்தோம்னா இவருடைய எல்லா காமெடி காட்சிகள்லையுமே இவரோடு இருப்பாங்க அவங்களுடைய காமெடி காட்சிகளாக இருக்கட்டும் டைலாக இருக்கட்டும் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் இவங்களே முடிவு பண்ணிவிட்டு இவங்களுக்குன்னு தனி ரூட்டில் போய்கிட்டு இருப்பாங்க இதனால் வடிவேலு அவர்களோட இணைந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதில் ஒரு பிரபலமான நடிகர் தான் வெங்கல் ராவ் அவர்கள் நிறைய வடிவேலுவோட திரைப்படங்களில் இவரை நம்ம மொட்டை தலையோட பார்த்துருப்போம் வடிவேலு அவர்கள் தான் முதல் முதலாக இவருக்கு நடிகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த திரைப்படத்தில் இருந்து அடுத்தடுத்து வந்த வடிவேலுவோட நிறைய திரைப்படங்களில் இவரை நாம் பார்த்துருப்போம் குறிப்பாக இவரும் வடிவேலு அவர்களும் இணைந்து வர்ற காமெடி காட்சிகள் இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவு வரவேற்கத்தக்கதாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு வடிவேலு அவர்கள் இவருக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு முதல் முதலாக நடிகர் வெங்கல் ராவ் அவர்கள் ஒரு சண்டை பயிற்சியாளராக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்காரு அப்போ அவருடைய நாள் சம்பளம் ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டும்தான் இதை வச்சுட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்காரு அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடச்சி தான் வடிவேலு அவர்களோட இணைந்து நடிச்சிருக்காரு அன்றைக்கி இருந்து தான் அவர் வடிவேலு தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு தெய்வமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கான வாய்ப்பையும் அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு இன்றைக்கி அவர் நான்கைந்து வருடங்களாக தமிழ் சினிமாவில் நடிக்காததுனால் எங்களுக்கான வாய்ப்புகளும் குறைந்து போய் இன்றைக்கி ஒரு வாடகை வீட்டில் இருக்க அளவுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் ஏற்கனவே என்னுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி என்னுடைய மகள்கள் மகன்கள் குழந்தைகள் எல்லாரையுமே நான் தான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பெரிய வாய்ப்புகளோ கோடிக்கோடியாக பணமும் வேணாம் மூணு வேலை சாப்பாடு அதுக்கேற்ற ஒரு சம்பளம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமாக ஒரு சில தகவல்களை பகிர்ந்துட்டு வராரு வடிவேல அவர்களோட இணைந்து நடித்த இந்த காமெடி நடிகருக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தங்களுடைய சோகங்களை வெளிப்படுத்திட்டு வராங்க ஸோ பி போஸ் இந்த நடிகர் வெங்கல்ராவ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்